السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا ووسيلتنا محمد رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله العلي العظيم وصدق نبينا حبيبنا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين، تاج الأمة، شفيعنا يوم الدين، شفيع يوم القيامة. الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். சலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபியவர்களின் பரிசுத்தமான மனைவிமார்கள், புண்ணியமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபாவு தாபிஈன்கள், அய்மாக்கள், நுஜபாக்கள், நுகபாக்கள், அவுதாதுகள், அபுதால்கள், அகியாசுகள், அக்துவாபுகள், ரிஜாலுல் கைப், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நின்று நிலவச் செய்வானார்கள். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, நவம்பர் 19 உலக கழிவறை தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும். இஸ்லாம் பல்வேறு தரப்பட்ட நாகரீகங்களை கற்றுக் கொடுத்ததை போன்று பல்வேறு முன்னெச்சரிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மார்க்கம் என்பது கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த வரிசையில் மனிதன் காலை எழுந்தது முதற்கொண்டு இரவு படுக்கின்ற வரை அவரின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இஸ்லாம் எந்த அடிப்படையில் வகுத்தளித்தது என்பது தொடர்பாக, அதிலே மிக முக்கியமாக அனைத்து நோய்களும் பரவுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கழிவறை தொடர்பான ஒழுக்க விழுமியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற ஒரு சில செய்திகளையும், மழை காலங்களாக இருப்பதால் எங்கு பார்த்தாலும் டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவிக்கொண்டே இருப்பதாலும் இதிலிருந்து பாதுகாப்பதற்கு இஸ்லாம் கூறிய ஒரு சில செய்திகளையும் இந்த சொற்பொழிவில் நாம் கேட்க உள்ளோம். நல்ல விடயங்களை கேட்பதற்கும் அதை வாழ்க்கையில் அமல் செய்வதற்குமான நல்வாய்ப்பை வல்லோனாம் இறைவன் நம் அனைவர்களுக்கும் கொடுப்பானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, குர்ஆனில் சூரத்து தௌபா 108 அல்லாஹ் சஹாபாக்களை குறித்து மிகவும் புகழ்ந்து சொல்லுகிறான். மஸ்ஜிதுல் குபாவில் இருக்கக்கூடிய சில சஹாபா பெருமக்களை பற்றி அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று கூறுகிறான். ஃபீஹி ரிஜாலுன், அங்கே சில நபர்கள் இருக்கிறார்கள்.
மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். மிகவும் சுத்தத்தோடு சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று கூறுகிறார். ஹதீஸ் கிதாபுகளின் அனைத்து கிதாபுகளின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய சாப்டர் சுத்தத்திற்கு என்று ஒரு சாப்டரை கொடுத்திருப்பாங்க. எல்லா ஹதீஸ் கிதாபுலையும் பார்க்கலாம். ஈமானுக்கு அடுத்த தடவையாக அடுத்த படியாக சுத்தத்தை பற்றி ஏராளமான ஹதீசுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹதீஸ் பாட அட்டவணையிலே ஹதீஸ் துறைகளில் இருக்கக்கூடிய இமாம்கள் சுத்தத்திற்கென்று ஒரு தனி பாடத்தை ஒதுக்கியிருப்பார். இஸ்லாமிய அனைத்து தரப்பட்ட சட்ட விழுமியங்களிலேயும் மிக முக்கியமான இடம் என்பது சுத்தத்திற்கு. ஏன்னா சொத்தத்தை இந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், எல்லா நோய்களும் பாக்டீரியா வைரஸின் மூலமாக பரவக்கூடிய அனைத்து நோய்களும் அசுத்தத்தின் வாயிலாக பரவுகின்றது. அந்த அசுத்தத்தை விட்டும் நீங்கள் சுத்தமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமா சொல்லு. தொழுகைக்கு செய்ய வேண்டிய உதுவாக இருந்தாலும் ஹஜ் முதற்கொண்டு எல்லா கடமைகளிலேயும் சுத்தத்தினை அடிப்படையாக இஸ்லாம் கூறுவதற்கான மிக முக்கியமான காரணம், உலகமும் சரி மார்க்கமும் சரி மறுமையும் சரி இரண்டு விதமான நன்மைகளும் சுத்தத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக கூறுகிறது. எனவே சுத்தத்திற்கு உலகத்தில் எந்த மதங்களும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய இடத்தை இஸ்லாம் சுத்தத்திற்கு என்று முதல் இடத்தை சொல்லுது. இன்னும் சில ஹதீஸ்ல அல்லாஹ் சுத்தமானவன் சுத்தத்தை தான் விரும்புறா என்று வரக்கூடிய நிறைய ஹதீஸுகள் எல்லாம் இருக்கு. கபர்ல இரண்டு நபருக்கு வேதனை அளிக்கப்படுகிறது. புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இரு நபருக்கு வேதனை அளிக்கப்படுகிறது. அருகாமையில் சென்று அண்ணலம் பெறுமானால் இருவித வேதனையில் ஒரு வேதனை என்பது அவர் சிறுநீர் கழித்து சரியாக சுத்தப்படுத்தவில்லை, எனவே அவருக்கு கபரில் வேதனை அளிக்கப்படுகிறது என்று பெருமானார். சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாத அந்த காரணத்துடைய வேதனை கபரு வரைக்கும் அவருக்கு தொடருது என்று பெருமானார் சொல்றார். இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்க அடிப்படையை நியமித்தது போல கழிவறையில எப்படி இருக்கணும், மலமோ ஜலமோ யூரினோ அல்லது மோஷனோ எவ்வாறு நாம் கழிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கார். ஒரு ஹதீஸ்ல தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்வார், நான் உங்களுக்கு தந்தனையை போன்று அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹதீஸ். அப்ப எல்லா விதமான பழக்கத்திலேயும் செயல்பாடுகளிலேயும் மனிதர்களுக்கு எது தகுந்தது எது தகாதது, எது அவரின் உடலுக்கு நல்லது எது அவரின் உடலுக்கு கெட்டது, இதை எல்லாவற்றையும் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறாங்க. கழிவறையுடைய ஒழுக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. திருமதி ஷெரீஃப்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸு, கழிவறையில் அமரக்கூடிய நேரத்துல இடது பக்கமாக கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்தோம். அப்படி உட்கார்ந்தால் கழிவு அது மலமோ ஜலமோ அனைத்தும் மிக விரைவில் வெளியேறிவிடும் என்ற ஹதீஸ்ல அதனுடைய விளக்க உரைகள் சொல்லுது. இப்ப நாம் கழிவறையில் அமர்ந்தால் கூட இடது பக்கம் சாய்ந்து அமர வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கிறது. ஆடைகளும் உயர்த்தேறணும். அனஸ்ரதி எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில இருக்கு, ஆடைகளை கழிவறையில் அமரக்கூடிய நேரத்துல உயர்த்தணும். அந்த ஆடைகளை உயர்த்துவதற்கு பல்வேறு தரப்பட்ட ஹதீஸ், மத்தவங்க பாக்குற மாதிரி உயர்த்தக்கூடாது, ரொம்ப தூக்கிடக்கூடாது, உட்காரும் போதே உயர்த்திட்டே உட்காரணும், சிறுநீர் மேல படுற மாதிரி வந்து உயர்த்தக்கூடாது. சிறுநீர் கழிப்பதற்கும் மனம் கழிப்பதற்கும் ஆடைகளை எவ்வாறு உயர்த்த வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இருக்கு. அப்ப எப்படி அளவுக்கு இஸ்லாம் கற்பிக்கிறது, இடது கையால் சுத்தப்படுத்த வேண்டாம், வலது கையால் நீங்கள் சுத்தப்படுத்துங்க என்றுதான், சாரி மன்னிக்கவும், இடது கையால் சுத்தப்படுத்துங்கள் வலது கையால் சுத்தப்படுத்த வேண்டாம் என்று பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார். ஏன், வலது கையில தான் எல்லா நல்ல காரியங்களையும் நம்ம செய்வோம்,
என்னதான் நம்ம ஹதீஸ்ல வந்திருப்பதை கூட ஹதீஸில் வந்திருக்கிறது, நாம் சுத்தப்படுத்தியதற்கு பிறகு வெளியில் வந்ததற்கு பிறகு மண்ணை தேய்த்து அதற்கு பிறகு தண்ணீரை போட்டு கழுவ வேண்டும் என்ற ஹதீஸ்ல இருக்கு. கழிவறைக்கு போய் வந்ததற்கு பிறகு முத மண்ணில வந்து கையை எப்படி நினைச்சிருந்தோம் அதற்கு பிறகு கழுவ வேண்டும். இன்னைக்கு எல்லாம் சோப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற உள்ள சில கடற்கரைகளில் நீங்கள் போய் பாருங்க, சன்பாத் மாதிரியே கடற்கரையில் இருக்கக்கூடிய களிமண்ணில் உருண்டு விளையாடக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. அது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது என்று சொல்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், மண் அசுத்தத்தை அப்படியே எடுத்திருந்தான். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறையில் இருந்து வந்ததற்கு பிறகு மண்ணை முதலில் கையில் இட்டு பிறகு கழுவுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட இவ்வளவு விஞ்ஞானம் என்பது இருக்கு. இடது பக்கமாக நீங்க சாயுங்கள் ஆரம்பிக்கு, ஹாதி ஹதி ஆடைகளை உயர்த்துங்கள் என்று சொல்வது முதற்கொண்டு நீங்கள் வலது கையால் சுத்தப்படுத்த வேண்டாம், இடது கையில சுத்தப்படுத்துங்க என்று எல்லா ஒழுக்கங்களும் கழிவறைக்கின்ற ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையினை உலகம் இன்று நன்றாக விழித்து பார்க்கிறது. வலது கையில சுத்தப்படுத்த கூடா என்ற ஹதீஸு இப்னு மாஜால பதிவா இருக்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அடுத்து நமக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸு, உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும். இன்னைக்கு விஞ்ஞானம் கூறுகிறது நின்றுட்டு சிறுநீர் கழிப்பதால எந்த அளவுக்கு நமக்கு கணையத்துடைய பிரச்சனையும் கிட்னி பிரச்சனையும் வருகிறது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுக்கு தீங்கு அளிக்கும் என்பதற்காக வேண்டியும், அதே சமயத்தில் ஆடையில் அந்த சிறுநீருடைய துளிகள் படுவதால் அதன் மூலமாக வரக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவுடைய எஃபெக்ட் என்பது நமக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டியும் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற ஹதீஸு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமீதியில பதிவாயிருக்கு. இன்னைக்கு நிறைய நபர்கள் இன்னைக்கு எல்லாம் வீடு பார்க்கிறாங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம் திபலாவுக்கு நேராக அல்லது திபலாவுக்கு பின்னாடி உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க கூடாது. எனக்கு நிறைய நபருக்கு தெரியல, முஸ்லிம்களுடைய அனைத்து வீடுமே பார்த்தா ஒன்று அந்த டாய்லெட்டுடைய செட்டப்பை துபலாவுக்கு நேராக இல்லைன்னா பின்னாடி வைக்காம சைடாக வைப்பாங்க. ஏன்னா ஹதீஸில் அப்படி தான் வந்திருக்கிறது, துபலாவுக்கு முன்னோக்கியோ பின்னோக்கியோ கழிவறையில் நீங்கள் அமர வேண்டாம். ஹதீஸில் தெளிவாக இருக்கிற புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு, அனுசருதி இல்லாமல் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக கழிவறையில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் முக்கையை போடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கழிவறையில் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சர்வசாதாரணமாக நான் உதவு செய்கிறதுக்கு உள்ளக்கு வந்தால் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரக்கூடியவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாசத்துன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யணும், வலைக்கும் சலாம் சொல்லவா வேணாமாங்க, பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலை இருக்கு. குளியலறையிலையும் கழிவறையிலையும் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கு. கழிவறையில் சலாம் சொல்லக்கூடாது, சலாம் கூறினால் அதற்கு பதில் அளிக்க கூடாது. முஸ்லீம் ஷெரீஃபெல்லாம் 606 வந்திருக்கிறது இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆன்மீகவாதிகள் தெளிவாக கூறுகிறார்கள், இன்றைய வீட்டுடைய அத்தனை செட்டப்பும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எப்படின்னா குளியலறைக்கு உள்ள கைய பார்த்தா கழிவறை. நம்முடைய பழைய வீட்டெல்லாம் பார்த்தோம்னா கழிவறை தனியாக இருக்கும், குளியலறை தனியா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு, ஒரே செட்டப்புள்ள கழிவறை குளியலறை. பெரியவங்க சொல்றாங்க, முதல் போய் கழிவறையினை உபயோகப்படுத்தி கொஞ்சம் வெளியில வந்துடணும், அதற்கு பிறகு மீண்டும் உள்ளக்கு சென்று நீங்கள் குளிங்க. ஹதீஸ்ல தெளிவா இருக்கு, ஷைத்தானுடைய அத்தனை ஊசலாட்டங்களும் ஜின்ன ஷைத்தான்களுடைய அத்தனை கோளாறுகளும் மனதில் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை ஹன்னாசுடைய வேலைகளும் குளியலறையில் யார் சிறுநீர் கழிக்கிறார்களோ அதன் மூலமாக ஏற்படும் என்று ஹதீஸில் இருக்கு. எனவே அந்த விஷயத்தில் தெளிவா இருக்கணும். இப்ப இஸ்லாம் கழிவறையுடைய சுத்தத்தை கூட பேண கூறுவதற்கு பின்னால் அவரின் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை முன்னெச்சரிக்கைகளை இஸ்லாம் தெளிவா சொல்லுது. இப்படி நீ செய், அப்படி செய்யாத, இவ்வளவு சுத்தமாறு, இப்படியெல்லாம் சுத்தத்தை பேண வேண்டும் என்று கூறுவதற்கு பின்னால் நோய் பரவாமல் இருப்பதற்கு இஸ்லாம் வகுத்து அளிக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை. இன்னைக்கு நாம் தெல்ல தெளிவாக நமக்கு எல்லா நபருக்கும் தெரியக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, பெரும்பாலான நோய் பரவுறது என்பது கழிவறையில தான்.
கழிவறையில தான் அத்தனை நோயும் பரவுது. நம்மால கழிவறையில போய் உட்கார்ந்துட்டு யூஸ் செஞ்சுட்டு செல்போன் அதே கையால அப்படியே போட்டு உபயோகம் செய்யணும். இன்று சமீபத்துல வந்திருக்கக்கூடிய ஆய்வுல சொல்றாங்க, கழிவறையில் இருக்கக்கூடிய பேட்டரியாக விட நாம் உபயோகம் செய்யக்கூடிய செல்போன்ல இருக்கா. ஒரு கையில சாப்பிடறோம், இன்னொரு கையில செல்போன் உபயோகம் செய்யறோம். இதை எங்கு கொண்டு போய் முடிய போகிறது என்று தெரியல. எனவே இஸ்லாம் ஒவ்வொரு நோயையும் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை இஸ்லாம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டெங்கு, எங்க பார்த்தாலும் மலேரியா, இவை அனைத்திற்கும் நாம் முதலில் எச்சரிக்கையா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலுல்லாஹ், என் ஒட்டகத்தை நான் அப்படியே ஃப்ரீயா விட்டுடலாமா, நான் அப்படியே கட்டாம விட்டு விட்டு அல்லாவின் மீது நான் தவக்கல் வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான பதிலை கூறினார்கள், வத்தவக்கல், முதலில் ஒட்டகத்தை கட்டி போடு, வத்தவக்கல், அல்லாஹ்விடத்துல நீ உதவி தேடு, அல்லாஹ்விடத்துல நீ என்ன செய்ய நம்பிக்கை வை, ஒட்டகத்தை கட்டி போடு, அல்லாஹ்விடத்துல நம்பிக்கை வை என்பதுதான் இஸ்லாத்துடைய ஆணியச்சாரம். முதல்ல முன்னெச்சரிக்கை எல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டு அல்லாவே நீ எனக்கு உதவியாக இரு என்று துவா செய்யணும். எல்லா திறந்த போக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று இஸ்லாம் கற்பிக்கவில்லை. திருமீதியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், எந்த போர்க்களத்திலேயாவது, பத்ரு போர்க்களத்துல முழுக்க முழுக்க 5000 மடக்குமார்கள் இறங்கி இருக்கிறாங்க, அந்த பத்ரு போர்க்களத்திற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கையினை செய்துவிட்டு தான் சென்றார்கள். கையை எடுத்த அல்லாஹ்வுடைய அரிசி உடனே திறந்து அல்லாஹ் உடனே இறக்கக்கூடிய அருளுக்கு சொந்தக்காரர்களான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல எங்கேயுமே நீ முயற்சி செய்யாம வெறும் அல்லாஹ்வுடையது இறங்கிட்டே இருக்கும்னு காட்டல. எல்லா விதமான முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடுகளையும் நீ செய்ய வேண்டும் என்பதை பெருமானாருடைய போர் நெறிமுறைகளில் இருந்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பயணத்திற்கு தொடுவான ஒழுக்கங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா பேருக்கும் சொல்லணும், திரும்பி வருவதற்கு முன்னாடி சொல்லணும், ரெண்டரைக்கா தொழுது அல்லாஹ்விடத்துல உதவி தேடிட்டு போகணும், மெதுவா போகணும், பயணம் செய்து கொண்டிருப்பவர் தான் வந்து மற்றவர்களுக்கு சலாம் சொல்லணும், கீழே இருப்பவர்கள் அவரு பார்த்து சலாம் சொல்லக்கூடாது. இப்ப கீழே போயிட்டு இருக்காங்க, கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் வேகமா பைக்ல போயிட்டு இருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு இவர் சொன்னார்னா இவர் திரும்புற இந்த கேப்ல வந்து பைக் இங்கேயா போய் மோதிடும். இப்ப இஸ்லாம் வகுக்கிறது, பயணத்தில் செல்லக்கூடிய நபர், வாகனத்தை ஓட்டக்கூடிய நபர் சலாம் சொல்லணும், கீழே இருக்கிறவங்க பதில் சொல்லணும், கீழே இருக்கிறவங்க அவங்கள பார்த்து சலாம் சொல்லக்கூடாது. இப்ப எல்லாவற்றுக்கு பின்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். முஸ்லீம் ஷெரீஃப்ல 2739 ஒரு துவா வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் உலகத்தில் செய்த துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக்க, இறைவா அல்லாஹுவே உன்னுடைய அருட்குலைகள் நீங்குவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, திடீர்னு ஏழ்மை வந்துடும், அருட்குடைகள் நீங்குவதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், நீ கொடுத்த ஆரோக்கியம் என்பது திரும்புவதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நல்லா பேசிட்டு இருப்பாரு, காலையில பார்த்தா 104 டிகிரி காய்ச்சல் வந்துடும், நைட்டு நல்லதான இருந்தாரு, காலையில கடுமையான காய்ச்சல், 11 மணிக்கு தானப்பா பார்த்தேன், 11:05 ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்ற, என்னப்பா திடீர் என்று ஆரோக்கியம் திரும்புவதை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சார். ஒஃபுஜாஅத்தி நிக்மத்திக்க, திடீர் என்று வரக்கூடிய உனது கடும் நோவினை விட்டும் உனது தண்டனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஓ ஜமீய சக்தி, உனது கடும் கோபத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு தேவையான 4 முன்னெச்சரிக்கைகளை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. முதலாவது, யா அல்லாஹ், உன் அருட்குலைகளை திடீர்னு எங்களை விட்டு திருப்பி எங்களை விட்டு பிடுங்கிறாத, கண்ணு கொடுத்திருக்க திடீர்னு குருடன் ஆக்கிறாத,
ரெண்டாவது எல்லாம் ஆரோக்கியத்தை திடீர்னு திருப்பி வேற மாதிரி ஆக்கிறாத, பணக்காரனா இருக்கே திடீர்னு ஏழ்மை ஆக்கிறாத. ரெண்டாவது மூன்றாவது திடீரென்று உனது நோ உனது கடும் பிடியினை உனது தண்டனையினை கொடுத்து விடாது. நான்காவது யாரெல்லாம் உன் கடும் கோபத்தில் ஆக்கிவிடாது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதற்கான காரணம் என்னன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மழையுடைய காலமா இருக்கு. உங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇத்தாயின், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம். பெருமானார் எச்சரிக்கை கொடுக்கிறார், ஏன் அதுல இருந்து நோய் பரவும். முஸ்லிம் ஷெரீஃப்ல வந்து இருக்கிற ஹதீஸ் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், சிறுநீர் தேங்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் கூறியிருக்கிறார். தபரானியில வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், கண்ட இடத்துல எச்சி துப்ப கூடாது என்று பெருமானார் கற்றுக் கொடுக்கிறாங்க. இது முஸ்லிம் ஷெரீஃப்ல அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு. வீடை மழைக்காலமா இருந்தாலும் மற்ற காலமா இருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் கூறுகிறார்கள், முஸ்னத் அபு யஆலா பதிவாயிருக்கிற ஹதீஸ், உங்களின் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலான நோய் வீட்டுடைய அசுத்தத்துலதான் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று பார்க்கணும். இரவு படுக்கிறோம், கண்ட இடங்கள்ல நம்மளுடைய கை இருக்கும். காலையில எழுந்து உடனே முகத்தை தடவுறதோ கண்ணை தடவுறதோ வாயை நோன்றதோ ஏதாவது செய்து விடுவோம் என்பதை எச்சரிக்கையாக பெருமானார் கூறுகிறார்கள். காலை எழுந்தவுடன் முதன் முதலில் நீ உன்னுடைய இரு கைகளையும் கழுவும், அதற்கு பிறகு மற்ற வேலையை பாரு. திருமிதியில இந்த ஹதீஸ் வந்திருக்கு. இரவு படுப்பதற்கு முன்னால் ஹம்மிரு அல் ஆனியத்த, பாத்திரங்கள் திறந்திருந்தா மூடி வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நிறைய நோய் வரும், அதுல பள்ளி விழுகும், எலி வாய் வச்சிருக்கலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முன்னெச்சரிக்கையினை பெருமானார் கூறுகிறார்கள், ஹம்மிரு அல் ஆனியத்த, பாத்திரமாக இருந்தால் மூடுங்க. அந்த காலத்துல எல்லாம் தோல் பையில தான் தண்ணியை பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோல் பையில இருக்கக்கூடிய தண்ணீரை கட்டி வைங்க, ஏன்னா அதன் மூலமாக எல்லாம் நோய் பரவும். புகாரியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இன்னைக்கு விஞ்ஞானம் பார்த்து வியக்கத்தக்க ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, சுத்தமான தண்ணீரில் மட்டும்தான் தவளை இருக்கும். நோய் பரப்பக்கூடிய தண்ணீர்ல, பாக்டீரியா வைரஸ் இருக்கக்கூடிய தண்ணீர்ல தவளை வாழாது. இது சயின்டிபிக் உடைய ப்ரூஃப். ரசூலுல்லாஹ் தெளிவாக இந்த உலகத்திற்கு கூறுகிறார்கள், ஃபனஹாஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லிஹா, தவளையினை கொல்லுவதை விட்டும் நபிகள் நாயகம் தடுத்தார்கள். காரணம் என்னன்னா, நோய் பரவுவதை தடுக்கக்கூடிய காரியத்தை தவளை செய்யும். அபுதாவுதுல வந்திருக்கிற ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் பின் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இவை எல்லாம் என்னன்னா, முன்னெச்சரிக்கையினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கிறது, முஸ்லிம் ஷெரீஃப்ல வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல படுப்பதற்கு முன்னால் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீண்ட ஹதீஸ். படுக்கிறதுக்கு முன்னாடி நாம படுக்கிற பெட்டு தான், வழமையா படுக்கிற பெட்டு தான், ஆனா சுன்னத்து என்ன, படுக்கையை நல்லா உதறணும், நல்லா தட்டி விடணும். அது தூங்குவதற்கு முன்னால் உள்ள சுண்ணத்துல அது ஒரு பெரிய சுண்ணத்து. வழமையாக படுக்கிற பெட்டு தான், நமக்கே தெரியாம சில விஷயத்துக்கு உழப்பை இருக்கும், ஏதாவது ஒரு தாக்குதல் இருக்கும். படுப்பதற்கு முன்னால் உள்ள சுண்ணத்துக்களில் படுக்கையை சரியாக்க வேண்டும், தட்ட வேண்டும் என்ற சுண்ணத்து இருக்கு. இது நிறைய பேர் இன்னைக்கு நம்ம செய்யறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவா இருக்கிறது, அஃலிகு அல் பாப, இரவு படுக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் சரியாக மூடி வைங்க. உங்களுக்கு தெரியாது இரவுல என்ன உலகம் நுழையுது, பாம்போ தேளா பள்ளியா விஷ ஜந்துக்கள் எது நுழையுதுன்னு தெரியாது. இதற்கு மேலாக ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அத்துஃபியு அஸ்ஸிராஜ, விளக்கை அணைத்து வையுங்க. விளக்கு அணைக்க சொன்னாங்க,
காரணம் என்னன்னா, காற்று அடிக்கிற நேரத்துல அந்த நெருப்பு வேறு மாதிரியாக போய் விழுந்து அறையே பற்றி எரிவதற்கான காரணம் இருக்கு என்பதற்காக விளக்கை அணைக்க சொன்னான். இன்றைய காலத்து நவீன உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. விளக்கை அணையுங்கள் என்று பெருமானார் சொன்ன இந்த ஹதீஸு இன்றைய காலத்துல கேஸ் சிலிண்டரை சரியா மூடி வைங்க. கேஸ் சரியா மூடி வைக்கீங்களா? ஃப்ரிட்ஜ் பற்ற வைப்பதற்கான இடத்துக்கு பக்கத்துல ஃப்ரிட்ஜ் வைக்காதீங்க. ஏசியுடைய லெவல் சரியா இருக்கா? அந்த வரக்கூடிய அந்த கம்ப்ரஸர் கரெக்டா இருக்கா? கரண்ட் வருவது சரியாக இருக்கிறதா? இரவு லோ ஹை என்ற விஷயம் கரெக்டா இருக்கா? எலக்ட்ரானிக் சுவிட்ச் எல்லாம் ஆஃபா இருக்கா? இவை எல்லாவற்றையும் கவனித்து நீங்கள் படுங்கள் என்ற எச்சரிக்கையை பெருமானார் ஒற்றை வரியில விளக்கை அணையுங்கள் என்று அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நவீன காலத்து உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு இந்த விதமான ஒரு அறிவிப்பதான் ஏற்படுத்துறாங்க. எனவே எல்லா விதமான முன்னெச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம் வருது. கழிவு தண்ணி இன்னைக்கு சர்வசாதாரணமா வந்து ரோட்ல ஊத்திட்டு போறோம். கருணையே வடிவான காரூண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இடைஞ்சலாக நடு வீதியில யாரு கழிவு நீரை கொட்டுகிறார்களோ அவர்களை பற்றி பெருமானார் சொன்னாங்க, அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாவே என்று சொன்னான். ஹாக்கிம்ல பதிவா இருக்கிற ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கு பின்னாடி மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவா சொல்லு. எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றுக்கு பின்னால் நீங்க முன்னெச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு இஸ்லாம் கற்பிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தூங்கினா கையை வந்து என்ன செய்யணும், மூடணும். இது ஹதீஸ்ல இருக்கு. காண இதா அதிஷ ஹத்தா வஜஹு பியதிஹி அவ் ஸௌபி, தும்மல் வந்துச்சுன்னா கையை வைத்து முகத்தை மூடணும், இல்லைன்னா ஆடையை வச்சு மூடணும். இத ரசூல் கற்றுக் கொடுத்த சுன்னத்து. திருமீதியில அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. அபூரையிலும் அறிவிக்கிறாங்க. இன்று இது எல்லாத்தையும் நம்ம கொரோனால பார்த்துட்டோம். பெருமானார் அன்று கட்டுப்படுத்தினார்கள், தும்முனா கையை வைத்து நீ தடுத்துக்கொள் என்றே, உன்னுடைய எல்லா பாக்டீரியாவும் அருகாமையில் இருப்பவர்களுக்கு செல்லும். எனவே இஸ்லாம் தெள்ள தெளிவாக அனைத்து நோய் துவங்கக்கூடிய இடத்தையே அடைக்கிறது. அந்த முன்னெச்சரிக்கையாக இருந்தால் டெங்காக இருக்கட்டும், மலேரியா இருக்கட்டும், எந்த நோயாக இருக்கட்டும், நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.